வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகளை காண 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே அனுமதி. அதிகபட்சமாக 150 பேர் அனுமதிக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக எழுத்து தேர்வுகள் கால வரம்பின்றி ஒத்திவைப்பு. செய்முறை தேர்வுகள் மட்டும் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கம். போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தகவல். தமிழகம் முழுவதும் பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடக்கம். ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட முதியவர்கள். நாமக்கல் மாவட்டம் பிளிக்கல் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பு. தேனி பெரியகுளம் நகராட்சி பகுதியில் உள்ள மீன் கடைகளில் ஃபார்மலின் ரசாயன பொருள் கலந்த மீன்கள் விற்பனை. மொத்த மீன் விற்பனையாளர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வியாபாரிகள் கோரிக்கை. ஆத்தூர் அருகே சாகுபடிக்கு தயாராகும் மஞ்சள் அதிக விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. நெல்லை ராதாபுரம் பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பனங்கிழங்கு விளைச்சல் பாதிப்பு. நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் வேதனை. பொங்கல் பண்டிகைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் கால்நடைக்கு தேவையான அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகம். கடலூர் சந்தையில் பொருட்கள் வாங்க குவிந்த விவசாயிகள். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் தேவைப்பட்டால் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை 10 மணி வரை நீட்டிக்கலாம் என மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பாதித்தவரை சிகிச்சைக்கு அழைத்து செல்ல கூடுதல் ஆம்புலன்ஸ் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடியின் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான விவகாரம் குறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை பிரதமர் மோடி ஜனவரி 12ஆம் தேதி காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பரத் சுப்பிரமணியம் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்றுள்ளார். இந்தியாவில் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டு கட்டணத்தை பயணிகளிடம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் டிக்கெட் கட்டணம் கணிசமாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் உத்தரப்பிரதேச அரசு பள்ளிகளை மூட உத்தரவிட்டுள்ளது.
மியான்மரில் சட்டவிரோதமாக வாக்கி டாக்கியை இறக்குமதி செய்த வழக்கில் ஆங் சாங் சூகிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கான 2வது டெஸ்டில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 126 ரன்களுக்கு சுருண்டது. டெஸ்ட் போட்டிகளில் 300 விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர்கள் பட்டியலில் நியூசிலாந்தின் ட்ரென் போல்ட் இணைந்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் நிகழாண்டு ஜனவரி 14 அவனியாபுரம், 15 பாலமேடு, 16 அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதில் கடைபிடிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக போட்டிகளில் தடுப்பூசி செலுத்திய 300 வீரர்களை மட்டுமே அனுமதிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி நடைபெறும் 2 நாட்களுக்கு முன் வீரர்களும் பார்வையாளர்களும் பரிசோதனை மேற்கொண்டு நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் எனவும் காலையுடன் 1 உரிமையாளர் உதவியாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் தச்சங்குறிச்சியில் கால்கோல் நடும் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற 13 தமிழகத்திலேயே முதலாவதாக இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த இக்கிராம மக்கள் முடிவெடுத்து அதற்கான பணிகளை தொடங்குவதற்கான கால்கோல் விழாவை நடத்தினர். இதில் புனித அடைக்கல அன்னை ஜல்லிக்கட்டு பேரவையினர், டான் போஸ்கோ இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் கிராம மக்கள் பங்கேற்று முகூர்த்த காலை நட்டனர். மேலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ள அக்கிராம மக்கள் வாடிவாசல் அமைக்கும் பணி, தடுப்பு வேலிகள் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளனர். தமிழகத்தில் அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் கால வரம்பின்றி ஒத்திவைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சர் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். கொரோனா தாக்கம் குறைந்த பிறகு செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் எனவும் விடுமுறை காலத்தை மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி தயாராகவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடலூரில் பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி சந்தையில் கால்நடைக்கு தேவையான பொருட்களை வாங்க விவசாயிகள் குவிந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கடலூர் மாவட்டம் காராமணி குப்பம் வாரச்சந்தையில் கால்நடைகளுக்கு தேவையான கயிறு, மணிகள், சாட்டைகள் என அனைத்தும் விற்பனைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளன. இதனை வாங்க காராமணி குப்பம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்கள் அதிக அளவு குவிந்தனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். ஆத்தூர் அருகே சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் பயிர்களுக்கு அதிக விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர், கெங்கவள்ளி, அம்மம்பாளையம், கல்பகனூர், தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் விவசாயிகள் மஞ்சள் பயிரை பயிரிட்டுள்ளனர். அந்த பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மஞ்சள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. 11 மாத பயிரான மஞ்சளை பங்குனி மாதத்தில் அறுவடை செய்ய உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 60,000 முதல் 70,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் நல்ல லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல கோயம்பேடு, தாம்பரம், பூந்தமல்லி, கே கே நகர் மற்றும் மாதவரம் என 5 மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. வரும் 13 வரை சென்னையிலிருந்து வழக்கமான பேருந்துகளுடன் 10,300 பேருந்துகளும் பிற மாவட்டங்களிலிருந்து 6,468 பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் பேருந்து சேவை இயக்கம் குறித்து 944-50-144-50 மற்றும் 944-50-144-36 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. விராலிமலை ஆட்டுச்சந்தையில் காற்றில் பறக்கவிடப்பட்ட கொரோனா விதிமுறைகள். தேனியில் ரசாயனம் தடவிய மீன்கள் பறிமுதல். அட்மா திட்டத்தின் கீழ் விவசாய பணிகள் தீவிரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பிலிக்கல் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் பிலிக்கல் பாளையம் வெள்ள ஆலையிலிருந்து அரசு வெள்ளத்தை கொள்முதல் செய்ய வேண்டும் என வெள்ள ஆலை உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பரமத்தி வேலூர் வட்டார பகுதியில் உள்ள வெள்ள ஆலைகளில் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பிலிக்கல் பாளையம் வெள்ளம் சர்க்கரை ஏல சந்தையிலிருந்து வெள்ளத்தை மொத்தமாக கொள்முதல் செய்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என வெள்ள உற்பத்தியாளர்கள் மற்றும் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் மூன்றாவது கொரோனா அலை பரவல் எதிரொலியாக அண்மையில் மத்திய அரசு முன்களப் பணியாளர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி செலுத்த அனுமதி வழங்கியது. இதையடுத்து இன்று முதல் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை தவணை கொரோனா தடுப்பூசி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 110 தடுப்பூசி மையங்களில் பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படுகிறது. விழுப்புரத்தில் முன்களப் பணியாளர்களுக்கு மூன்றாவது தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் மோகன் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 60 வயதை கடந்தவர்கள் தடுப்பூசி மையங்களில் ஆர்வத்துடன் பூஸ்டர் டோஸை போட்டுக் கொண்டனர். நாகை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்களப் பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகூர் ஆண்டவர் தர்கா சந்தனக்கூடு விழாவில் பொதுமக்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேனியில் பார்மலின் ரசாயனம் தடவிய மீன்கள் விற்பனை செய்யப்பட்டது சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் 8 பேர் பெரியகுளம் பகுதியில் விற்கப்படும் மீன்களை சோதனை செய்தனர். இதில் அந்த பகுதியில் விற்கப்படும் மீன்களில் பார்மலின் என்ற ரசாயனப் பொருள் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் 200 கிலோவுக்கும் மேற்பட்ட மீன்களை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் ரசாயனம் தடவிய மீன்கள் விற்பனைக்கு வருவதை தடுத்து நிறுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெரியகுளம் பகுதி மீன் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா அங்க பிடிக்காம இங்க வந்து ரசாயனம் கலந்துருக்குது அப்படின்னு எங்களை பூராமே மீனை பூரா அள்ளிட்டு போய் எங்களுடைய லாபத்தை பூரா முதல்ல பூராத்தையுமே அவங்க பூராமே லாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா மதுரையை வந்து செக் பண்ண மாட்டாங்க. அங்க போய் ஏன் உணவு பாதுகாப்பு துறை போய் பார்க்க மாட்டது? ஏன் அங்க போய் யாருமே பார்க்க மாட்டீங்க? இங்கேயே வந்து எல்லாத்தையுமே அள்ளிட்டு போனீங்கன்னா நாங்க என்ன ஆகுறது? ஏற்கனவே கொரோனா அது இதுன்னு எல்லாம் தடை வச்சு உட்காந்துருக்குறோம். ஒரு வருமானத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்களவே வந்து சிறு சிறு வியாபாரியத்தான் போட்டு போலீஸ்காரர் எல்லாருமே இது பண்றாங்க. இப்ப இது வந்து இப்ப மறுபடியும் உணவு பாதுகாப்பு துறை வந்துட்டு ரசாயன கலந்துருக்கு, நாங்க எப்படி செக் பண்ண முடியும்? எங்களை போய் 200 ரூபாய் கொண்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரி சொல்றாங்க. ஏன் அவங்க செக் பண்ண மாட்டாங்களா? எதுக்கெடுத்தாலும் எங்களவே வந்து சிறு சிறு வியாபாரிய பூரா தேவை தசுவ பாக்குறாங்க. ராதாபுரம் பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பனங்கிழங்கு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கிழங்குகள் அழுகியதால் நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் ராதாபுரம் தாலுகாவில் பனக்குடி, கலந்தபனை, வடலிவிளை உட்பட பல பகுதிகளில் பனங்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தண்ணீர் அளவு தேங்கியதால் பனங்கிழங்குகள் விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தற்போது 25 கிழங்குகள் கொண்ட 1 கட்டு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிறுபான்மையின மாணவ மாணவிகள் கல்வித் தொகைக்கு விண்ணப்பிக்க வரும் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் கல்வி நிறுவனங்களில் 11ஆம் வகுப்பு முதல் PhD வரை படிக்கும் சிறுபான்மை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 2021-22ஆம் கல்வி ஆண்டுக்கான உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கு வரும் 15ஆம் தேதி வரை
கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் தகுதி வாய்ந்த சிறுபான்மையின மாணவ மாணவிகள் இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுக்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலகத்தின் 0427245331333 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் 20% கூலி உயர்வை அமல்படுத்த ஜவுளி உற்பத்தியாளர்கள் முன் வராததை கண்டித்து அவிநாசி பகுதி விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று முதல் அவிநாசி பகுதிகளில் உள்ள 1000 விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று பொது முடக்கத்தால் விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று தொடர்ந்து 1000 விசைத்தறி கூடங்களில் சுமார் 50,000 மேற்பட்ட விசைத்தறிகள் இயக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 2,00,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதுடன் நாளொன்றிற்கு சுமார் 60 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் வாரச்சந்தை கூடியது. கரூர், குளித்தலை, திருச்சி, தேனி, பெரியகுளம், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆடுகளை வாங்குவதற்காக வியாபாரிகள், ஆடு வளர்ப்போர், இறைச்சி கடைக்காரர்கள் என ஏராளமானோர் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். இதில் 99% பேர் முகக்கவசம், சமூக இடைவெளியை பின்பற்றாமல் ஆடுகளை விற்றும் வாங்கியும் சென்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றாமல் ஒரே இடத்தில் கூட்டம் கூடியதால் தொற்று பரவலுக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே ஏற்பட்டது. இத்தகவலின் பேரில் வந்த சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணித்து வியாபாரிகளுக்கு அறிவுரை வழங்கினர். ஓமலூர் வட்டாரத்தில் நேரடி நெல் சாகுபடி, மண்புழு உரம் தயாரித்தல், இயற்கை விவசாயம் ஆகிய பணிகளை திருவாரூர் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் அம்மா திட்டத்தின் கீழ் பல்வேறு விவசாய திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் வேளாண்மை அதிகாரிகள் செய்யப்பட்டுள்ள திட்டப்பணிகளை காண்பித்து விளக்கம் அளித்தனர். நெல் வயலில் பராமரிப்பு பணிகள், மண்புழு உரக்கூட்டத்தில் உரம் தயாரிக்கும் பணிகள், உரத்தின் பயன்பாடுகள், உரக்களங்கள் ஆகியவற்றையும் பார்வையிட்டனர். ஓமலூர் வட்டாரத்தில் அம்மா திட்ட பணிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் நேரடியாக பயனடைந்து வருவதாகவும் ஆய்வு செய்த அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 23 பள்ளி மாணவ மாணவியர் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி மாவட்டம் தோறும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட 23 பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுத் தொகைக்கான 10,000 ரூபாய்க்கான காசோலையும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்த 2 வயது சிறுமி பாசனத்திற்காக பெனுகொண்டாபுரம் ஏரி திறப்பு, பயனற்ற குடிநீர் தொட்டிக்கு அஞ்சலி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். இரண்டே நிமிடங்களில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் பெயரை சொல்லி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் காஞ்சிபுரம் சிறுமி இடம் பிடித்துள்ளார். காஞ்சிபுரம் அடுத்த புஞ்சை அரசதாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன் மோனிகா தம்பதி. இவர்களது மகள் தனிஸ்ரீ. தங்கள் மகளுக்கு தாங்கள் முறையான வழிகாட்டுதலோடு அளித்த பயிற்சிக்கு பலன் கிடைத்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். வெரி குட், கொடுத்துருங்க. காந்தி தாத்தா, காந்தி தாத்தா, வெரி குட், வெரி குட். தனிஸ்ரீயின் சாதனைக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது பெருமை அளிப்பதாகவும் சிறுமியின் பெற்றோர் கூறினர். வெரி குட், கவ் ஓடுங்க, கவ் கவ், வெரி குட். மழையால் வீடு இடிந்ததால்
வேளம்மாள் என்கிற மூதாட்டி தார்பாய் அமைத்து சகதியிலும் விஷப்பூச்சிகளுடன் அவல நிலையில் வாழ்ந்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் தாலுகாவிற்குட்பட்ட ஊராட்சி அயன்ராசாப்பட்டி. இந்த ஊராட்சியில் உள்ள கைலாசபுரம் கிராமத்தினைச் சேர்ந்தவர் கருப்பையா வேளம்மாள் தம்பதி. கருப்பையா 23 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நிலையில் பிள்ளைகளும் கைவிட்டதால் வேளம்மாள் கூலிவேலை பார்த்து தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால் அவரது ஓட்டு வீட்டின் பல பகுதிகள் இடிந்து விழுந்து சேதமடைந்தன. வறுமை காரணமாக வீட்டை சீரமைக்க முடியாததால் தார்பாயை வீட்டில் கட்டி வசித்து வருகிறார். மழைநீர் தேங்கி சேற்றில் வசிக்கும் மூதாட்டி மின் வசதி இல்லாமல் விளக்கு வெளிச்சத்தில் இருந்து வருகிறார். மேலும் சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்துள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வருகிறது. மழை பெஞ்சு இப்ப 2 மாசம் ஆகுது, வீடு இடிஞ்சி விழுந்துருச்சு. நாங்களும் பிரசன்ட்டு தான் சொன்னோம், என் வீடு இடிஞ்சி விழுந்துருச்சு, எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து எனக்கு வீட்டை செம்மடிச்சு கொடுங்கன்னு. அவர் இந்த வாரம் பாப்பம் பாப்பன்ட்டு அவர் வரல. மறுபடி என்னால் அந்த மழை பெய்துன்ட்டு கடை வாங்கி ஒரு தார்பாய் வாங்கி போட்டோம். எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது. இன்னைக்கு எப்படியாச்சும் அரசாங்கத்திலிருந்து எனக்கு ஒரு வீடு வேணும். பசுமை வீடு கட்டி தரவும் மாத உதவித்தொகை கிடைக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மூதாட்டி வேளம்மாள் கோரிக்கை வைக்கிறார். ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரத்தில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் நிலுவையில் உள்ளதால் விரைந்து தொடங்க கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் கிராம சாலை நிலங்களை தனியார் பலர் ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டியுள்ளனர். இதனால் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக எழுந்த கோரிக்கையை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற சாலையின் நிலங்களை அளவிடும் பணிகள் அதிகாரிகளால் நடத்தப்பட்டன. சுமார் 5 அடி வரை சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது தெரியவந்தது. ஆனால் ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் நிலுவையில் உள்ளன. இதனால் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரி 240 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியை நம்பி சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது பாசன தேவைக்காக அந்த ஏரியிலிருந்து 125 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பகுதியில் சுற்றித் திரியும் மனநலம் பாதித்தவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் முகாம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட அந்த முகாமில் மன்னார்குடி நகரின் பல்வேறு பகுதிகளில் திரிந்த மனநலம் பாதித்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் கடந்த வாரத்தை விட தற்போது கொரோனா பாதிப்பு 15 மடங்காக உயர்ந்துள்ள நிலையில் மக்கள் அவசர அவசிய காரணமின்றி வெளியே வரக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் மாவட்டத்தில் தற்போது கொரோனா பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் 435 உள்ளது. இதையடுத்து சீனிவாசபுரம், தென்றல் நகர் ஆகிய இடங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவசியமின்றி மக்கள் வெளியே வரக்கூடாது என எச்சரித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் புகார்கள் வந்தவுடன் அரை மணி நேரத்திற்குள் சம்பவ இடத்திற்கு காவல்துறை செல்ல வேண்டும் என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என விசாரணை அதிகாரிகளுக்கு தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளார். அதில் தமிழக காவல்துறையால் உருவாக்கப்பட்ட 1098 1811 1000 ஆகிய உதவி எண்கள் மூலமாகவோ, பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாகவோ, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ மற்றும் சமூக நலத்துறை தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவோ குழந்தைகளுக்கு எதிராக வரும் பாலியல் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பயனற்ற சிறு மின்விசை குடிநீர் தொட்டிக்கு கிராம மக்கள் மலர் வளையம் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்து உள்ளது வெட்டிக்கோணம் கிராமம். குடிநீர் தேவைக்காக பத்மநாபபுரம் நகராட்சி சார்பில் 2013 சிறு மின்விசை குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மின்விசை குடிநீர் தொட்டி பழுது ஏற்பட்டு சரி செய்யப்படாமல் மக்கள் நீண்ட தூரம் சென்று குடிநீர் பெற்று வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு தொட்டிக்கு மாலை அணிவித்தும் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம் நடத்தினர். செய்திகள் தொடர்கின்றன. போலீசார் போல் நடித்து வழிப்பறி செய்தவர்கள் கைது. திருஇந்தளூர் பெருமாள் கோவிலில் பகல் 10 உற்சவம். சிறகடித்த பறவைகளை வேட்டையாடியவர்கள் கைது உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுற்றுலா தளமான முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த முத்துப்பேட்டையில் உள்ள சுற்றுலா தளமான லகூன் எனப்படும் அலையாத்தி காடுகளுக்கு தற்காலிகமாக சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தொற்று பரவல் அதிகரித்ததன் காரணமாக தேதி எதுவும் குறிப்பிடாமல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக அலையாத்தி காடுகள் ரேஞ்சர் தாகிர் அலி தகவல் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் ஆய்வுக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரனை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். குடிநீர் கழிப்பிட வசதி இல்லாததால் அவதிப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அந்த மீனவர்களை வருகின்ற 13ஆம் தேதிக்குள் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மீன்வளத்துறை அதிகாரியிடம் மீனவர்கள் மனு கொடுத்தனர். மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை குழாய் உடைந்து 20 அடி ஆழத்தில் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யும் பணிகள் தாமதமாவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக கூறி சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சவேரியார்புரத்தில் ஏரி உள்ளது. இந்த ஏரியில் அருகில் உள்ள எறையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டீபன், ஜெயஸ்டீன், ரிஷிஸ் ஆகிய மூவர் தங்களிடமுள்ள ஏர்கன் துப்பாக்கிகள் மூலம் அந்த ஏரியில் உள்ள கொக்கு மற்றும் நீர்ப்பறவைகளை வேட்டையாடி வந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்த இளவனாசூர் கோட்டை போலீசார் அவர்களை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்த ஏர்கன் துப்பாக்கிகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாகியம்பட்டி தண்ணீர் தொட்டி பகுதி அருகில் ரஞ்சித் மற்றும் சதீஷ் ஆகியவர் இருவர் போலீசார் போல் நின்று கொண்டு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அத்துடன் பலரிடம் மிரட்டி அபராதம் என்ற பெயரில் வசூல் செய்துள்ளனர். இதில் சந்தேகமடைந்த வாகன ஓட்டிகள் போலீசாரிடம் புகார் செய்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் நடமாடும் தீவண்டிகளில் டீ விற்பனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது. நடமாடும் தீவண்டியில் ஏராளமான அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகினர். இந்த நடமாடும் தீவண்டிகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன்கோட்டை வடக்கு வீதியில் வேளாண் அலுவலகம் எதிரே இருந்த பழமையான மரம் ஒன்று அங்கிருந்த மின்கம்பத்தில் விழுந்தது. அதனால் அந்த பகுதியில் பெரும் சத்தம் ஏற்பட்டதுடன் மின்கம்பம் சேதமானது. இதனால் இந்த பகுதியில் 3 மணி நேரம் மின் துண்டிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மின் ஊழியர்கள் அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சாத்தரசங்கோட்டை அருகே பிரவீன் என்பவர் கடந்த 2019 ஆண்டு
சில அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான ஊர்காவலன், கார்த்திக் ராஜா, பிரவீன் மற்றும் விஜய் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது மேலும் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 4 பேரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் 10-7 நாள் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெருமாள் மரகத கிரீடம் தாங்கிய அலங்காரத்தில் உள்பிரகாரத்தில் வலம் வந்தார். அப்போது திருமங்கையாழ்வாரின் 10 பாசுரங்களை பாடியபடி பக்தர்கள் வழிபட்டனர். மதுரை உசிலம்பட்டியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் நகராட்சி சார்பில் 500 மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக மஞ்சள் பை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் ஆகிய 2 நகராட்சிகளில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டார். மேலும் மாவட்டத்தில் உள்ள முன்களப் பணியாளர்கள் 4,500 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தெரிந்தே காங்கியனூர் கிராமத்தின் பல்வேறு இடங்களில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மணல் கடத்தல் கும்பலை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.